திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று இரவு ஜூரம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் காவேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். நான் காலையில் சென்று மருத்துவமனை சென்று பார்த்துவிட்டு தான் வந்தேன். நல்ல நிலையில் இருக்கிறார். தேவையற்ற வதந்திகள் பலரால் கலப்பப்படுகிறது. பொதுமக்கள் யாரும் வதந்திகளை நம்ப வேண்டாம். கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் தலைவர் அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு மதிக்கத்தக்க மிகச்சிறந்த தலைவர் ஆவார். அவரது வாழ்க்கையில் பல்வேறு போராட்டங்களை எதிர்கொண்டு சந்தித்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அதே போன்று இந்த நோயிலிருந்தும் அவர் வெற்றி பெற்று நலமுடன் நம்மோடு சேர்ந்து எதிர்காலத்தில் நிச்சயமாக பயணிப்பார், பணிகளை மேற்கொள்வார் என்பதை தெரிவித்து, விரைவில் அவர் பூரண குணம் பெற்று நலம் பெற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் தோழர் தா பாண்டியன் அவர்கள் இன்று காலையில் மருத்துவர்கள் ஆலோசனை பெறுவதற்காக அரசு பொது மருத்துவமனைக்கு, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு சென்ற பொழுது மருத்துவர்கள் இரண்டொரு தினங்கள் மருத்துவமனையிலே உள்நோயாளியாக தங்கியிருந்து சிகிச்சை பெற்று செல்லுங்கள் என்ற விடுத்த வேண்டுகோளை, அவர்களுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மூச்சு திணறல், ஏன்னா எல்லோரும் தொலைபேசி வாயிலாக தொடர்ந்து ஏதோ இன்னும் ஒன்று அச்சத்தோடு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன். மூச்சு திணறல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரையும் சென்று காலையில் பார்த்து விட்டு தான் இங்கே திருவண்ணாமலை வந்து நல்ல நிலையில் இருக்கிறார். இரண்டொரு நாளில் பூரணமாக குணம் பெற்று அவரும் நம்மோடு சேர்ந்து பணியாற்றுவார் என்பதை தெரிவித்து கொண்டு, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி விருப்பம் போல அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான முறையில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இசைவான முறையில் இங்கே இருக்கிற மாநில அரசும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. நீட் நுழைவுத் தேர்வு, காவிரி நதிநீர் பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது. அது குறித்து கவலைப்படாத அரசாங்கமாக எடப்பாடி சர்க்கார் இருக்கிறது. லாபம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய ஆட்சியாக இங்கே இருக்கிற ஆட்சி செயல்படுகிறது. சேலத்திற்கும் சென்னைக்கும் எட்டு வழிச்சாலை, பசுமை வழிச்சாலை, 10,000 கோடி ரூபாயில் செலவு, மிக குறுகிய நேரத்தில் சேலத்திலிருந்து சென்னைக்கு வந்துவிடலாம் என்று சொல்வது மட்டுமல்லாமல், நேற்று கூட முதலமைச்சர் சொல்லுகிறார், 95% விவசாயிகள் இந்த திட்டத்தை வரவேற்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிலத்தையெல்லாம் நாங்கள் அளவெல்லாம் செய்து கையகப்படுத்துவது, அளவீடு செய்கிற பணிகளெல்லாம் முடித்து விட்டோம். 90% விவசாயிகள் ஆதரவாக இருக்கிறார்கள் என்று ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பகிரங்கமாக ஒரு முறை அல்ல பல முறை திரும்ப திரும்ப தெரிவித்து கொண்டிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்வது, திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு தூரம் இருக்கிற மாவட்டத்தில் நீங்கள் வர வேண்டாம். உங்களுடைய சொந்த மாவட்டமான திருவண்ணாமலை, இது சேலம் மாவட்டத்திற்கு சென்று அந்த பசுமை வழிச்சாலை எங்கெல்லாம் நீங்கள் அமைக்கிறீர்களோ அந்த கிராமத்திற்கு சென்று விவசாயிகளை உங்களால் சந்திக்க முடியுமா என கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். என்றால் அவர்கள் எல்லோரும் மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள், 5 மாவட்டங்களிலும் எதிர்க்கிறார்கள். விவசாயம்தான் தங்களுடைய வாழ்வாதாரம், இதை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களை இதிலிருந்து அப்புறப்படுத்த கூடாது என தொடர்ந்து அவர்கள் குரல் எழுப்பி வருகிறார்கள், போராடி வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மீது அரசு மிக கடுமையான அடக்குமுறை நடவடிக்கைகளின் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் எழுதப்படாத சட்டம் ஒன்று இருக்கிறது. அரசின் சார்பில் மத்திய அரசு மாநில அரசு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிற பொழுது கண்டிப்பாக 20% கமிஷன் உண்டு என்று ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கிறது. பசுமை வழிச்சாலையில் 40% என்று சொல்லுகிறார்கள். ஆக 4,000 கோடி சிலருக்கு கிடைக்கலாம், விவசாயிகள் வாயில் மண்ணு தான் விழும் என்கிற காரணத்தினால் விவசாயிகள் எதிர்க்கிறார்கள். ஆகவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறது, தொடர்ந்து வலியுறுத்தும், தொடர்ந்து போராடும். இன்றைக்கு திருவண்ணாமலையில் பொதுக்கூட்டம் அனைத்து கட்சியினரும் பங்கேற்கிறார்கள். நாளைய தினம் இது குறித்து விரிவாக விவாதித்து ஒரு தீவிரமான போராட்டத்தை முடிவு செய்வதற்கு சேலத்தில் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய சங்க தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் விவாதித்து இந்த 8 வழிச்சாலையை அரசு கைவிட வேண்டுமென வலியுறுத்தி எத்தகைய வடிவத்தில் போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்ய இருக்கிறோம். காவிரி தண்ணீர் வந்து கணக்கில்லாமல் தற்போது கர்நாடகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது.
கர்நாடக முதலமைச்சர் உத்தரவுபடி திறந்துவிடப்பட்ட தண்ணீரும் அல்ல, காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவின்படி வருகிற தண்ணியும் அல்ல. இயற்கை மழை பெய்து அணைகளெல்லாம் தேக்க முடியாது, இனிமேல் தேக்கினா அணைகள் உணைந்துவிடும் என்றங்கிற நிலையில் வழிந்தோடுகிற தண்ணீர் மேட்டூர் அணைக்கு வருகிறது. மேட்டூரிலிருந்து சேமித்து வைக்க முடியாது, 120 அடிக்கு மேல் தண்ணீர் வைத்து கொள்ள முடியாது. அப்படி தேக்கினால் அணை உடைந்துவிடும். நம்முடைய அரசு ஒரு புத்திசாலித்தனமான அரசு அல்ல. எடப்பாடி தலைமையிலான இருக்கிற அரசு ஒரு புத்திசாலித்தனமான அரசு அல்ல. வரும்பொருள் உரைத்தல் மந்திரிக்கு அழகு அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வர்றதுக்கு முன்னாலையும் தெரியல, பின்னாலையும் தெரியாத சர்க்கார் இன்றைக்கு இருக்கிற சர்க்காராக இருக்கிற காரணத்தினால் தண்ணீர் வீணாகி கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் முழுமையாக தூர்வாருகிற பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. அப்படியே மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்ட சில திட்டங்களும் பணம் ஒதுக்கப்பட்டது, தூர்வாருவதற்கு பயன்படவில்லை. யாருக்கு பயன்பட வேண்டுமோ அவர்களுக்கு பயன்பட்டு இருக்கிறது. அதேபோல் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற ஏராளமான குளங்களும் குட்டைகளும் பல ஆண்டுகளாக அது ஆழப்படுத்தவோ அகலப்படுத்தவோ கரைகளை உயர்த்தி கட்டவோ எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளாத காரணத்தால் இந்த நமக்கு இயற்கை கொடுத்த இந்த தண்ணீரை வெண்ணையை வைத்து கொண்டு நெய்க்கு அழைவதைப் போல இயற்கை நமக்கு தண்ணீரை தருகிறது. தண்ணீர் பற்றாக்குறை மாநிலம் தமிழ்நாடு. ஏனென்றால் நமக்கென்று சொந்தமான ஆறு தாமிரபரணி தர வேறு ஆறுகள் கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில் கிடைக்கிற வாய்ப்பையாவது முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்குள்ள புத்திசாலித்தனமும் அதற்குள்ள அக்கறையும் அதற்குரிய கொள்கைகளும் இருக்க வேண்டும். அவைகளெல்லாம் இல்லாத காரணத்தினால் கொள்ளிடத்தில் திறக்கப்பட்டு கடலுக்கு செல்கிறது தவிர்க்க முடியாது. வருமான வரித்துறை அதேமா தமிழ்நாட்டில் வரிசையாக சோதனைகள் மேற்கொண்டிருக்கிறாங்க. என்னை பிடிக்கல அப்படின்னா சோதனை போடுவாங்க, என்னை பணிய வைக்க வேண்டும்னாலும் சோதனை போடுவாங்க. அது பணிந்து விட்டால் சோதனை முடிந்து போய்விடும். அதை தவிர அந்த சோதனை ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. குறிப்பாக மத்திய அரசாங்கம் தனது கட்டுப்பாட்டில் இருக்கிற பல சுதந்திரமான துறைகள், தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை போன்ற பல்வேறு துறைகளை தன் விருப்பப்படி செயல்படுத்துகிறது. அதன் அடிப்படையில் தான் பல சோதனைகள் ஏற்கனவே நடைபெற்றிருக்கின்றன. இந்த சோதனை மூலமாக பலர் பணிகிறார்கள், ஏற்கனவே பணிந்திருக்கிறார்கள். இப்போ கடைசியாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் மீது வழக்கெல்லாம் பதிவு செய்ய சொல்லி நீதிமன்ற உத்தரவுடைய வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நடைபெற்ற ஒரு பெரிய சோதனை, இந்தியாவிலேயே நடைபெற்ற சோதனைகளில் இரண்டாவது மிகப்பெரிய சோதனை என்று ஊடகங்களெல்லாம் தெரிவிக்கின்றன. 105 கிலோ தங்கம், ஏறத்தாழ 200 கோடி ரூபாய் அளவிற்கு பணம், வீடுகளில் எடுத்தது மட்டுமல்ல நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்திலேயே சென்னையில் இருக்கிற அண்ணா மேம்பாலத்தின் கீழ் இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்திலிருந்தே 4 கோடி ரூபாய் பணம் எடுக்கப்பட்டது. ஆனால் இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. இந்த தற்போது கடைசியாக நடைபெற்ற அந்த ஒப்பந்தக்காரர் வீட்டில் நடைபெற்ற சோதனை, அவர் மகன் வீட்டில் நடைபெற்ற சோதனை, அவர் மகன் அளித்த வாக்குமூலத்தில் முதலமைச்சர் உள்ளிட்ட பலர் மீது தொடர்பு இருப்பதாக அவர்கள் கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. வருமான வரித்துறை உண்மைகளை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதெல்லாம் முடிந்து போயிட்டு கமலஹாசன் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நீங்கள் குமரப்பா சொல்கிறதானே சொல்கிறீங்க, குமாரசாமி கர்நாடக முதலமைச்சர், அவர் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இங்கே இருக்கிற கமலஹாசன் நம்ம திரைப்படத்துறை நடிகர், ஏதோ ஒரு மையம்னு ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு, அவரும் சொல்கிறாரு பேச்சுவார்த்தையின் மூலமாக கர்நாடகமும் தமிழ்நாடும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்கிறார். அவர் ஏமாற்றுவதற்கு சொல்லுகிறார், குமாரசாமி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு பேச்சுவார்த்தை என்கிறார். இவர் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து இதுவரையில் என்ன நடந்தது என்கிற விவரமே தெரியாமல் இவர் பேச்சுவார்த்தை என்கிறார். பேச்சுவார்த்தை என்கிற பேச்சுக்கே இனி இடம் கிடையாது. காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையத்திற்கு முழு அதிகாரமும் கொடுத்து அந்த ஆணையத்தின் மூலமாக இதை செயல்படுத்துவதற்குள்ள நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசாங்கம் மேற்கொள்ள மாநில அரசு வலியுறுத்த வேண்டும். ஒத்துமையாக இருக்கிறோம்னு சொன்னாலே ஒத்துமையாக இல்லைங்கிறதுனால தானே ஒத்துமையாக இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னு அர்த்தம். ஒற்றுமையாக இருந்தால் சொல்ல வேண்டியது இல்லையே, ஒற்றுமையாக இல்லைங்கிறதுனால. ஏன்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய சகோதரர் மதுரை மருத்துவமனையில் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவசர மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு வருவதற்கு இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டரை தவறான முறையில் பயன்படுத்தி இருக்கிறார். அது யாருக்குமே தெரியாது, மிகப்பெரிய ரகசியம்.
அவ்வாறு நிர்மலா சீதாராமன் அது அனுமதித்தது மிகப்பெரிய குற்றம். அது அப்படி பயன்படுத்தவே கூடாது. இதை ஓபிஎஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இபிஎஸ் தான் முதல்ல சொல்லிட்டார். டெல்லிக்கு ஏன் அவர் போயிருக்கார் அப்படின்னா, அவருடைய தம்பிக்கு சகோதரருக்கு இராணுவ ஹெலிகாப்டர் அந்த அம்மா கொடுத்து உதவி செஞ்சாங்க, அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு அவர் போயிருக்காரு அப்படின்னு முதல்ல சொன்னதே முதலமைச்சர். அதை வேறு வழி இல்லாமல் துணை முதலமைச்சரும் சொல்லிட்டார். இப்படி என்னை காட்டி கொடுத்துட்டதுங்கிறத அந்த அம்மா 40 நிமிஷம் காக்க வச்சு, 3/4 மணி நேரம் காக்க வச்சு, பார்க்க முடியாதுன்னு திரும்பி போடணுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அது ஒரு காரணம், வேறு பல காரணங்களும் இருக்கிறது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே ஒன்றா இல்லைன்னு தானே பொருள். வகுப்புவாத சக்தியை முறியடிக்கிற அணியோடு உறுதியாக இருக்கும் எங்கள் கட்சி.